ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் அட்வான்ஸ் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்மளுக்கு தமிழ் புத்தாண்டு அப்படின்னாலே முதல்ல ஞாபகம் வர்றது பார்த்திங்கன்னா, காலையில் எழுந்ததுமே பார்த்திங்கன்னா நம்ம அந்த தாம்பூலத்தில் கனிகள், அதுக்கப்புறம் முகம் பார்க்குற கண்ணாடி, நம்மக்கிட்ட இருக்கிற தங்கம், அதுக்கப்புறம் காசு பணம், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நைட்டே எடுத்து வச்சுருவோம். அதை தான் நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் கண்ணு முழிச்சதும் அதை தான் வந்து நம்ம பார்ப்போம். முதல்ல கையை தேய்ச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது வந்து அந்த தட்டு தான். அதை பார்த்துட்டு இந்த வருஷம் ஃபுல்லாகவே வந்துட்டு இதே மாதிரி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம டேவை ஸ்டார்ட் பண்ணணும். அது வந்து அந்த இயர் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ரொம்பவே நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் நம்மளுக்கு கொடுக்கும். எப்படி கனிகள் பார்த்து கண் விழிக்கிறது ரொம்பவே நல்லதோ, அதே மாதிரி அன்னைக்கு நம்ம முடிஞ்ச குலதெய்வம் கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அறுசுவை உணவு வந்து அன்னைக்கு சாப்பிடணும். அதாவது இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு, இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம அன்னைக்கு வந்து லஞ்சில் வந்து நம்ம எடுத்துக்கணும். முடிஞ்சால் நம்ம மார்னிங்கே கூட செஞ்சிடலாம். செஞ்சு வந்து அதை நம்ம படையலாக படைச்சி அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றது இன்னுமே வந்து நல்லது. பட் வந்து நம்மளால் முடியல, காலையில் வந்து ஒர்க் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் முடிஞ்சால் சக்கரை பொங்கல் அன்றைக்கி காலையில் நைவேத்தியமாக படைக்கலாம். அப்படி இல்லைன்னா பாசிப்பருப்பு பாயசம் வந்து படைக்கலாம். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான், நம்ம வந்து டக்குன்னு செஞ்சிடலாம். வருடப்பிறப்பு அன்னைக்கு கட்டாயம் நம்ம சாப்பிட வேண்டிய ரெண்டு உணவு பார்த்திங்கன்னா, வேப்பம்பூ ரசம், அதுக்கப்புறம் புளிப்புக்க மாங்காய் பச்சடி. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு அப்படின்னாலே ரொம்பவே ஸ்பெஷலான ரெசிபி. இந்த ரெண்டு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். வேப்பம்பூ ரசம் பார்த்திங்கன்னா கசப்பு இல்லாமல் எப்படி ரொம்பவே சுவையாக நம்ம செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே போல் மாங்காய் பச்சடியில் பார்த்திங்கன்னா சொல்லும் போதே நாவூரும் அவ்வளவு ருசியாக இருக்கும். ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா காரம், புளிப்பு, அதுக்கப்புறம் இனிப்பு, இது மூணுமே காம்பினேஷனாக இருக்கும். மூணுமே பார்த்திங்கன்னா ஈக்குவல் ரேஷியோலையும் இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெண்டு ரெசிபி தான் வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கொஞ்சமாக பேனில் வந்துட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போது கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். காரத்துக்கு நீங்கள் எடுத்திருக்க மாங்காய்க்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3-4 காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கிறேன். இந்த எண்ணெயில் பார்த்திங்கன்னா அந்த கடுகு, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா அந்த மிளகாய், இது எல்லாமே பொரியும் போதே நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். இது கூட ஒரு சின்ன மாங்காய், நல்லா புளிப்பான மாங்காயாக இருந்ததுன்னா பச்சடி இன்னுமே நல்லா சுவையாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வந்து நறுக்கி சேர்த்துக்கலாம். இதை நல்லா வந்துட்டு எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இதை ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு வந்து அதிகமாகவும் சேர்த்திக்க வேண்டாம், ஏன்னா நம்ம வெள்ளமும் சேர்த்திக்க போகிறதுனால நான் அளவாக தான் உப்பு எடுத்திருக்கேன். இப்போது இது வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 50 ml அளவுக்கு தண்ணி இருந்தால் கூட போதும். இப்போது இதுக்கு வந்துட்டு நான் அச்சு வெள்ளம் எடுத்திருக்கேன். இதில் பாதி அளவு வெள்ளம் மட்டும்தான் நான் இன்றைக்கி சேர்த்திக்க போகிறேன். இப்போது மாங்காய் வந்துட்டு 3/4 பதம் வந்து நல்லா குக் ஆயிடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 1/10 தட்டி வெள்ளத்தை வந்துட்டு இதில் சேர்த்திருக்கேன். மாங்காய் பார்த்திங்கன்னா 3/4 வாசி நல்லா குக் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் வெள்ளம் சேர்த்தாதான் இது வந்துட்டு நல்லா கரைஞ்சி வர்றதுக்கும் இந்த மாங்காய் கூட நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கும் சரியாக இருக்கும். இப்போ அந்த வெள்ளம் வந்து கரையிறதுக்கு லைட்டாக ஒரு கை தண்ணி வந்து தெளித்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளமும் ஒரு பாதி அளவுக்கு நல்லா கரைஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் வந்துட்டு நம்ம கரையணும். இதை அப்படியே நம்ம வச்சு மீடியம் ஃப்ளேமில் கிளறி விட விட அப்படியே வந்து இது திக்காகும். வெள்ளம் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ மெல்ட் ஆகிருச்சு.
நல்லா அந்த மாங்காய் கூட மிக்ஸ் ஆகி இருக்கு. அந்த உப்பு புளிப்பு காரம் இனிப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா சரி சமமாக இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப இனிப்பு அதிகமாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா இதோட டேஸ்ட் வந்து முழுமையாக நம்மளுக்கு கிடைக்காது. இந்த புளிப்பாக இருக்க அந்த மாங்காயில் நம்ம இப்படி செய்யும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு சுவையான மாங்காய் பச்சடி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ரசம் பார்க்கலாம். இந்த ரசம் வேப்பம்பூ ரசம் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம ஒரு பொடி வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, இது எல்லாத்தையும் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். ரொம்ப இது வந்து கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, ஜஸ்ட் அதோட வாசனை வர அளவுக்கு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் ஏற்கனவே வந்துட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன். அந்த தண்ணியை வந்துட்டு அந்த புளியை எடுத்துகிட்டு அந்த தண்ணி மட்டும் வடிகட்டி இந்த மாதிரி முதல்ல கொதிக்க வச்சுக்கலாம். இந்த தண்ணி கூட நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போகும். நல்லா இந்த மஞ்சள் தூளும் உப்பும் வந்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இது ஏற்கனவே ஒரு 3 நிமிஷம் போல் கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மிளகு, மல்லி, அதுக்கப்புறம் சீரகம் இது மூணும் வறுத்து பொடி செஞ்சோம் இல்லையா, அதை வந்துட்டு இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் வந்து கொதிக்க விட்டுடலாம். இப்போ நம்ம அந்த பொடி சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு 3-4 நிமிஷம் கழித்து நம்ம ஃபைனலாக இந்த மாதிரி நெய்யில் தாளிப்பு சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் எடுத்திருக்கேன். நெய் நல்லா சூடாகட்டும், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இந்த வெந்தயமும் கடுகும் பொரியும் போதே பார்த்திங்கன்னா அந்த நெய்யில் அவ்வளோ ஒரு நல்ல மணம் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இதில் ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நெய்யில் அந்த கருவேப்பிலை பொரியும் போதும் அதே மாதிரி நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். அதுக்கப்புறம் காரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே மிளகு சேர்த்துருக்கோம். ஸோ நான் இப்போ இந்த காஞ்ச மிளகாய் வந்து 1 மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போது இது கூட வேப்பம்பூ வந்துட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். ரொம்ப அதிகமாக சேர்த்துனாலும் வந்து அந்த கசப்பு தன்மை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திடும். அதனால் கொஞ்சமாக வந்து சேர்த்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அல்லது 2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் வந்து இந்த வேப்பம்பூ வந்து நான் சேர்த்துனேன். அதுக்கப்புறம் இதில் வந்து 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டே வந்து இந்த வேப்பம்பூவை நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த கசப்பு தன்மை வராமல் இருக்கும். கருகிருச்சுன்னா அது தனியாக வந்துட்டு ஒரு மாதிரியான கசப்பு தன்மையை உண்டுபடுத்துகிறோம். ஸோ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷம் வந்து இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். ரொம்ப குக் பண்ணாமல் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இதோட நேச்சுரலான இருக்கிற அந்த கசப்பு வந்துட்டு அப்படியே ரசத்துக்குள்ளே இறங்கிடும். அதனால் 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த கொதிச்சிட்ருக்க இந்த புளி தண்ணியில் வந்துட்டு நம்ம சேர்த்துடலாம். ஸோ அவ்வளோதான், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வேப்பம்பூ சேர்த்துனதுக்கப்புறமும் மறுபடியும் 1 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டுடலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா இதை நல்லா கொதித்து நுரக்கட்டணும். அதுக்கப்புறம் இதில் மல்லித்தலை தூவி நம்ம இறக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே ஓரங்கள் எல்லாம் வந்து நுரக்கட்ட ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக மல்லித்தலையை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம நெய்யில் வந்துட்டு வேப்பம்பூ தாளித்து இதில் சேர்த்துருக்கிறதுனால அவ்வளோ ஒரு நல்ல மணம் கிடைக்கும். பொதுவாகவே வந்துட்டு ரசத்துக்கு நெய்யில் தாளித்து நம்ம இதில் சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசனையும் சுவையும் கிடைக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் இப்படி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு வேப்பம்பூ ரசம் அதுக்கப்புறம் மாங்காய் பச்சடி ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.